ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் நடிப்பில் உருவாகியுள்ள லால் சலாம் திரைப்படம் வருகிற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நிரோஷா தங்கதுரை தானியா பாலகிருஷ்ணன் ஆகியோரும் நடித்துள்ளனர் மேலும் சிறப்பு தோற்றத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்கிறார் இதுவே இப்படத்திற்கு கூடுதல் பலமாக அமைந்திருக்கிறது மேலும் இப்படத்திற்கு ஏ ஆர் ரகுமன் இசையமைத்திருக்கிறார் இந்நிலையில் லால் சலாம் படத்தின் ஹிந்தி மொழி டப்பிங் ரைட்ஸ் மட்டுமே ரூபாய் பதினைந்து கோடிக்கு வாங்கி இருப்பதாக சினிமா வட்டாரங்கள் கூறப்படுகிறது கடந்த ஆண்டு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த ஜெயிலர் படத்தின் ஹிந்தி மொழி டப்பிங் ரைட்ஸ் மட்டுமே பதினாறு கோடிக்கு விற்பனையானதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் இதற்கிடையே லால் சலாம் படத்தில் ரஜினி சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தாலும் அவருக்காகவே இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி